வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேறு அந்த நமக்கு பணம் சம்பந்தமான விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு வேரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன், பெண்கள் இந்த டூ வீலர் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது இந்த முந்தானை, அதாவது இந்த புடவையோடைய முந்தானையாக இருக்கட்டும் அல்லது சுடிதாரோடைய அந்த மேல் போடக்கூடிய துப்பட்டாவாக இருக்கட்டும், அப்படி பறந்துன்னு போகும். அது என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் இருக்கிற வண்டியில் மாட்டி அவங்களுக்கு விபத்து ஏற்படுது. அதனால் இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுங்கள், வண்டி ஓட்டும்போது அந்த முந்தானை அந்த புடவையை சொருவிக்கிங்க, துப்பட்டாவாக இருந்தால் அதை பின்னாடி கட்டிக்கிங்க. எல்லாத்த விட நமக்கு மானம் முக்கியம், அதை விட முக்கியம் உயிரும் முக்கியம், ரெண்டும் நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேறு சம்பந்தமான விஷயத்துக்கு போயிடுவோம். என்னென்னா, மூலிகைக்கு அபரிதமான சக்திகள் உண்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி ஒரு சில மூலிகைகளுடைய பொருளை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பணப்பெட்டியில் எதை வச்சால் பணம் தங்கும், இல்லை பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யோசிக்கும்போது உங்களுக்கு இந்த கீழாநெல்லி செடின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செடி அதோடைய வேறு சிறப்பு மிக்கதாக இருக்கும். அது பல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், மருந்துக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடியது தான் அது, மஞ்சள் காமாலைக்கெல்லாம் அது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை. அந்த வேரை எடுத்துக்கணும். எப்படின்னா, முதல்ல நான் இப்போ ஒரு நாலஞ்சு வேர் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வேர் எடுக்கும்போது நாம் இரும்பு கம்பியால் குத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த வேருக்கு பலம் போயிடும். ஏதாவது ஒரு பித்தளை செப்பு அல்லது கருங்கல்லாலேயே நோண்டி இப்படி தான் இருக்கணுமே தவிர இரும்பு வஸ்து படக்கூடாது. இரும்பு வஸ்து பட்டால் அந்த வேருடைய சக்திகள் போயிடும். இது எல்லா வேருக்கும் பொருத்தமானது. அதே மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி குத்திட்டு இப்படி தூக்குனீங்கன்னா அப்படியே வரும். ஏன்னா வேரெல்லாம் தனித்தனியாக கிழண்டுடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அந்த கீழநெல்லி வேரை எடுத்துங்க. எடுத்து என்ன பண்ணுங்க, முதல்ல கோமியத்தில் அதை அலசணும், தண்ணியில் இல்லை கோமியத்தில் தான் அலசணும். அதை அலசி எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு வெத்தலையில் மடித்து, நீங்கள் வேறு ஒன்றும் மந்திரங்கந்திரம் எதுவும் வேண்டாம், சுவாமியை மனசில் நினச்சிக்கிட்டு எடுத்து பணப்பெட்டியில் வச்சுடுங்க, இது போதும். இதுக்கு அடுத்ததாக நாய் உருவின்ட்டு, ஏன்னா கீழாநெல்லி கூட நிறைய பேருக்கு தெரியாது, நாய் உருவி வந்து மகாலட்சுமி அம்சம்னு சொல்லப்படுறது. அதை பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த நாய் உருவி செடியை எடுத்துங்க, அதுவும் கொஞ்சம் தள்ளி குத்தி எடுத்திங்கன்னா அந்த வேறு கீழே வந்துடும். ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது செடியோடு சேர்ந்து தான் வேர் வரும் பாருங்க. அந்த செடி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு கல்லை எடுத்து அடித்து அதை நசுக்கி கட் பண்ணிவிடுங்க. கத்தி கத்திரியில் கட் பண்ணக்கூடாது செடியை. அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பலம் போயிடும், நான் சொல்லிட்டேன். அந்த நாய் உரியோடைய வேர் அப்படியே மொத்தமாக எடுத்து இதே மாதிரி கோமியம், பசு கோமியத்தில் நல்லா அலம்பிட்டு, இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், கொஞ்சம் மாற்று வேலைகள் இருக்குது. சுத்தமான குங்குமம், அடுத்தது இந்த குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க பாருங்க, தேய்ச்சி குளிக்க குண்டு மஞ்சள், இது இந்த ரெண்டு ஐட்டமும் இந்த வேரையும் ஒன்றா வச்சு ஒரு துணியில் கட்டிக்கிங்க. ஒரு மஞ்சள் துணியோ வெள்ளை துணியோ கட்டிடலாம். கட்டிட்டு அதை நல்லா மானசீகமாக உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி அதை பணப்பெட்டியிலையோ பீரோலேயோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த ஆலம் விழுதில் வரக்கூடிய வேறு, அதாவது ஆலம் மரம் இருக்கும், மரத்துக்கு அப்புறம் விழுதுகள் கீழே வரும். அந்த விழுது நிறைய இடங்களில் கவனித்து பார்த்திங்கன்னா திரைக்கு வந்திருக்காமல் முக்கால் வாசிலே நிற்கும், திரைக்கும் கொஞ்சம் முன்னாடி நின்றுடும். அதை தாண்டி எங்கே திரையில் இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், திரையில் இருக்கிற வேரும் இருக்குது. அது கிடச்சிதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். எப்படின்னா, இழந்த நகைகளெல்லாம் மீட்டலாம், இழந்த பணமெல்லாம் மீட்டலாம், ஏமாற்றப்பட்டதெல்லாம் சரி செய்யக்கூடியதுக்கு அந்த வேருக்கு அந்த விழுது வேறுனு சொல்லுவாங்க. அதை மரத்தோடைய வேரில் விழுது வேர், அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் வந்து மீட்டு கொடுக்கும். அது அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி வடக்கு நோக்கி போகக்கூடியது, வேறு திசை தேவையில்லை, வடக்கு நோக்கி போகக்கூடியதுலேருந்து இப்படி இந்த கருங்கல்லால் குத்தி பேர்த்து பார்த்திங்கன்னா கீழே வரும். அது அதை எடுத்துக்குங்க, அதை எடுத்து வச்சு வேலை செய்கிறது தான் விசேஷம், அதை எடுத்துக்குங்க. அதை என்ன பண்ணுங்கள், இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிட்டு அதில் வந்து இந்த வேரை வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து சூடு காட்டுங்க, அது எரிஞ்சிடக்கூடாது. அந்த வேர் சூடு மட்டும் காட்டிங்கன்னா போதும், சூடை காட்டிட்டு அதை இதே மாதிரி ஒரு வெத்தலையில் மடிச்சுக்கணும், ஒரு மஞ்சள் நூலால் போட்டு கட்டிடணும். அந்த வேற வெளியில் தெரியாத அளவுக்கு கட்டிட்டு அதற்கு பிற்பாடு
ஒரு சின்ன துணி ஒரு ஒரு மூட்டை மாதிரி ஆக்கிக்கிட்டு அதில் பச்சை கற்பூரத்தை உடச்சி உள்ளே போட்டுட்டு ஒரு ஏலக்காயும் தூக்கி உள்ளே போட்டுட்டு கட்டிட்டு எடுத்து நீங்கள் பணம் சம்பந்தமான இடத்துல வைக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டு சொல்லுவோம் பாருங்கள், இந்த பத்திரம் அதெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சா கூட அதில் இருக்கக்கூடிய தொல்லைகள் இல்லை, ஒரு சில டாக்குமெண்ட் வரல, இல்லை அது கடனாக இருக்குது, சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் சரி பண்ணக்கூடியதுக்கு இந்த விழுது சம்பந்தமான வேருக்கு சக்தி உண்டு. இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப எளிமையான ரொம்ப இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா கூட வேப்ப மரம் வேருக்கு கூட உண்டு. வேப்ப மரம் வேரையும் இதுக்கு எடுத்து செய்யலாம். அதை விட இதெல்லாம் தாண்டி செடி வேர்களாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா வெள்ளருக்கு வேர் இருக்குது பாருங்கள், சர்வ காரியத்தையும் சித்தி செய்யக்கூடியது வெள்ளருக்கு வேர். அதையும் இது மாதிரி எடுத்து கோமியத்தில் நல்லா அலம்பிட்டு அதுக்கு விநாயகர் பூஜை பண்ணணும். ஏன்னா விநாயகர் சொல் கேட்கும் அப்படின்னு விநாயகர் பூஜை செய்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சிகப்பு நூலால் அந்த வேரை ஃபுல்லாக மறைச்சிடுங்க. எடுத்து பணப்பெட்டியில் அல்லது நமக்கு நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலலாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தக்க வைத்து கொள்வதுக்கு நல்ல வசதி உண்டு. இதே மாதிரி சில வேர்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு சத்ருவை சரி பண்ணுறது, சொந்த பந்தங்கள் பிரிஞ்சதை சேர்க்கறதுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதுவே போதும், இதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடியது. மூங்கில் வேரை வச்சு கூட சில காரியங்கள் செய்ய முடியும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், வேலைகள் அதிகம்ன்றதுனால இந்த வேர்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சொல்லி நான் சொல்கிறபடி செய்தீங்க அப்படின்னா இது ஒருலாம் எளிமையான ஒரு பரிகாரம், ஈஸியாக கை வைத்தியம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இதை நீங்கள் தாராளமாக செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.